சுயநலம் பிடிச்ச ராஸ்கல். டேய், உன்னை வளர்க்க உங்க அம்மா எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. உன்னை வளர்த்து இவ்வளவு பெரிய மனுஷனாக்குறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டிருப்பேன். பசி இல்ல பசி இல்லையா இல்ல அம்மா தங்கச்சி எல்லாம் வீட்டை விட்டு போயிட்டாங்களே என்ன வருத்தமா இல்ல போனவங்க எங்க இருக்காங்கன்னு கூட தெரியல அவங்க எங்கும் போல உங்க சித்தப்பா வீட்ல தான் இருக்காங்க சித்தப்பா வீட்ல ஆமா உங்க சித்தப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு ஆர்த்திக்கு நல்ல டோஸ் விட்டாராம் என்னன்னு இது அவர் ஃபோன் பண்ணி சொன்னாருன்னா நீ அதை என்கிட்ட சொல்ல வேண்டாமா சொன்னா போய் பார்க்கலாம்னு இருந்தீங்களா இல்லனு நான் எதுக்கு பாருங்க எனக்கு பிறந்த வீடுன்னு ஒன்னு இருக்கு இப்ப போனே நான் கூட என்ன தலையில தூக்கி வச்சிட்டு கொண்டாடுவாங்க அதுக்காக உங்களை அங்கேயே வர சொன்னேன் உங்களோட முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் அந்த குடும்பத்துல வாழல ஏனு உன்னை வளர்த்தவங்க மேலேயே உனக்கு இவ்வளவு பாசம் இருக்கும்போது என்ன பெத்த அம்மா மேலேயும் என் கூட பிறந்த தங்கச்சி மேலேயும் எனக்கு பாசம் இருக்க கூடாதா அப்போ என்ன பெத்தவங்க எல்லாரும் அண்ணாதானே சொல்றீங்களா ஐயோ அனு நான் அப்படி சொல்ல வரல போதும் அனு போதும் இதுக்கு மேல ஏதோ சொல்லாதீங்க கர்ப்பமா இருக்கிற நேரத்துல கூட நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கு சமையல் செஞ்சு போடுறேன்ல ஐயோ அனு நான் உன்னை எந்த குறையும் சொல்லல இத்தனை வருஷமா என்ன வளர்த்த அம்மா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களே கஷ்டமா இருக்கு எப்பல இருந்தங்க கஷ்டமா இருக்கு அப்படி கஷ்டமா இருந்தா உங்க வீட்டை விட்டு வெளில போகும்போது அவங்களை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல அப்ப சும்மா தானே இருந்தீங்க எங்க அப்பா உங்களை அடிச்சு திட்டின அப்புறம் தானே இந்த ஃபீலிங் எல்லாம் வருது இது பாருங்க நீங்க வேணா உங்க அம்மாவோட போய் இருங்க நான் இங்கே தனியா கிடந்து சாகுறேன் ஏய் அனு 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 ப்ளீஸ் ரா சரி சரி நான் இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன் அனு சாரிடா ப்ளீஸ் டேய் நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல ப்ளீஸ் 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 அனு இது பாருங்க மனு நீங்க வேணும்னு தான் நான் குடும்பத்தை ஒதுக்கிட்டு உங்களோட வந்தேன் நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா என்னால தாங்கிக்க முடியாது மனு உங்களுக்கு நான் எனக்கு நீங்க நமக்கு ஒரு குழந்தை வர போகுது அது தாண்டி தான் நமக்கு இனிமே எல்லாமே ஓகே அனு ஐம் சாரி இல்ல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க என்ன மாதிரி தான் நீங்க இனிமே இருக்கணும் யோசிக்கணும் புரியதா சரி அபி ராத்திரி முழுக்க நான் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன் பொதுவா நான் உணர்ச்சி வசப்படுற டைப் கிடையாது ஆனா உன்னை பத்தி நினைக்கும் போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என்ன சொல்ற இல்ல என்ன மாதிரி பொண்ணுங்க போராடுறது ரொம்ப சகஜமான விஷயம் ஏன்னா நான் அந்த விதமா வளர்ந்துட்டேன் நான் படிச்ச சித்தாந்தம் அப்படி என்ன வழி நடத்துது எனக்கு பலமா நிறைய பேர் இருக்காங்க ஆனா நீ போராடுற களம் வேற அதுல உனக்கு வலிமையான அம்சம் எதுவுமே இல்ல ஆனாலும் நீ போராடுற எமோஷனலா உன்னை வீழ்த்த உன்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க இருந்தாலும் நீ யோசிக்கிற தெளிவா இருக்க நீ நம்பர வேல்யூஸ் மதிச்சு அதுபடி நடந்துக்கிற குட் வெரி குட் அபி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆ இருக்கு ஆல் தி பெஸ்ட் அபி நீ வந்த காரியத்துல ஜெயிக்கணும் என்னோட பெஸ்ட் விஷஸ் தேங்க் யூ
அப்புறம் ஜாக்கிரதையா போனா பி நான் பாத்துக்கறேன் ரோட்ல எல்லாம் ரொம்ப கவனமா போங்க நான் பாத்துக்கறேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்புறம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் பை see you பை அபி நாம திரும்ப சந்திப்போமா ஏ எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறியா எனக்கு எதுமே ஆகாது சந்திப்போம் கண்டிப்பா சந்திப்போம் சரி போயிட்டு வரேன் பை போயிட்டு வாங்க अभी मुखते मूड़ के அவங்க போயிட்டாங்க அதுக்காக தான் அபி சொன்னேன்
காலல நீ கிளம்பும் போதே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அத ஃபோன் பண்ணி உன்னை வர சொல்லி என் ட்ரெஸ் போட்டுட்டு போன்னு சொன்னேன். பாத்தியா உனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு பாத்தியா? நல்லவேளை தப்பிச்சிட்டேன். தேங்க் காட். உனக்கு ஒண்ணு ஆகல? எனக்கு ஒண்ணு ஆகல அபி. ஒண்ணு ஆகல அபி. டிரைவர் பயந்து ஓடி போயிட்டா, அதுக்காக தான் நின்னுட்டு இருக்கோம். நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கோம். நல்லவேளை ஒண்ணு ஆகல. நீ கிளம்பு அபி. ஐஷ்வா. ஆமா அபி, நீ சீக்கிரமா கிளம்பு. சிவதாஸ் கிட்ட கையெழுத்து வாங்கணும், அதான் முக்கியம். நீ கிளம்பு கிளம்பு அபி. உனக்கு ஒண்ணு இல்ல? ஒண்ணு இல்ல அபி, நீ போங்கற. உங்களுக்கு டைம் ஆச்சு அபி, நீங்க கிளம்புங்க ப்ளீஸ். ஒண்ணு ஆகல, நம்ம கிளம்பலாமா? சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நீ கிளம்பு, பத்திரமா போங்க. ஓகே ஓகே, see you. ஓகே பை, போயிட்டு வரேன். தாங்க கொஞ்சம் பொறுத்துக்கு ப்ளீஸ், ஹாஸ்பிடல் போயிடலாம். டிரைவர் வேற காணோம், கொஞ்சம் பொறுத்துக்கு தரவேணா. இதான் வண்டி பிடிச்சிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ். அம்மா சீக்கிரமா. என்னாச்சுங்க சார்? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஐயோ, வண்டி போகாதா? இருங்க மேடம். என்னங்க? பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஆமா மேடம். யூ சீக்கிரம் பாருங்க. ஆ சரிங்க. இந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. சரி, இத எதிர்பார்த்தோம்னா லேட் ஆயிடும் அபி. இங்க வேற வண்டி ஏதும் கிடைக்காதா? அந்த அந்த சைடு தான் பார்க்கணும். வாங்க அபி. ஏற்பாடு ஜெயிலர் காண வரும். இவர் ரெண்டுபேரையும் ஜெயிலர் எடுத்து விழிச்சு வரும் சார். சார், நீங்க ஜெயிலரை பார்க்கணும் சார். எந்த ஆர காரணம் சார்? நாங்க சிவதாச பாக்கணும். இது விஷயமா டிஜிபி ஜெயலலிதா பேசிருக்க. கொண்டு போய் காணிக்க. சரி சார், தேங்க்யூ சார். நடக்காது. அது மனிதாபிமான அடிப்படையில தான். நீங்க சிவதாச போய் பாருங்க, எவ்வளவு ஷார்ட்டா பேசுமா பேசுங்க, பேசிட்டு சீக்கிரம் வாங்க. ஓகே சார். ஓகே. ஆ கூடி கொண்டு. சரி சார். சார், இது ரொம்ப பெரிய உதவி. உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். இட்ஸ் ஓகே, பரவாயில்லை. நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ சார். வரும்.
தேங்க் யூ சார். ஆ சார் சிவதாசனை காண வந்திருக்கேன். ஆ தாமக்கியம், ம் இதில் ஒப்பிடணும். ஆ போய் கண்டுள்ளோம்.